செய்திகள் தொடர்கின்றன தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கத்தை தொடங்குவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது மேலும் மத்திய ஒலிபரப்பு உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கு இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்து ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டமும் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சர்கள் குழு கூட்டமும் நடைபெற்றது இதில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் மத்திய ஒலிபரப்பு உட்கட்டமைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கு இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டு வரை பிரசாத் பாரதியின் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷவாணி உட்கட்டமைப்பை மேம்படுத்தவும் சேவையை விரிவாக்கவும் இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்று கூறினார் தூர்தர்ஷன் ஆகாஷவாணி சேவைகளை ஹெச்டி தரத்தில் வழங்க ஏதுவாக டிஜிட்டல் ரீதியில் இவற்றின் உட்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்று அமைச்சர் கூறினார் மேலும் இடதுசாரி பயங்கரவாதம் உள்ள பகுதிகளிலும் எல்லைப் பகுதிகளிலும் பிரசாத் பாரதி சேவைகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் நாட்டில் உள்ள எண்பது சதவீத மக்களுக்கு அகில இந்திய வானொலி சேவைகள் கிடைக்கும் வகையில் தொழில்நுட்பம் மேம்படுத்தப்படும் என்று கூறிய அமைச்சர்

और स्टैंडर्ड डेफिनेशन जो ब्रॉडकास्टिंग में हम अभी कर रहे तो उसको हाई डेफिनेशन की ओर ले जाने का काम किया जाएगा, HD, UHD इस तरह का वो सब में प्रावधान होंगे। पुराने ट्रांसमीटर्स जहाँ पर रिप्लेसमेंट करने की आवश्यकता है, उसको ट्रांसमीटर्स को बदलने का काम किया जाएगा। मेलों देशीय पशु में हाइ

கோவா மாநிலத்தின் மோகா விமான நிலையத்தை மறைந்த முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் நினைவாக மனோகர் சர்வதேச விமான நிலையம் என்று பெயர் மாற்றம் செய்ய அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது இமாச்சல பிரதேச மாநிலத்தில் முன்னூற்று எண்பத்தி இரண்டு மெகாவாட் அளவுக்கு நீர் மின்சார திட்டத்தை செயல்படுத்துவதற்கான முதலீட்டுக்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாக மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் கூறினார்